அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் உங்கள் பாடி வெயிட்டாக ஐடியெல்லாம் இருக்கா சரியான உடல் எடையில் இருக்கீங்களா இல்லை உடல் பருமனாக இருக்கீங்களா குண்டாக இருக்கீங்களா அப்படின்றதுக்கு ஃபார்முலாஸ்லாம் சொன்னேன் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏன் நம்ம இதை பற்றி பேசணும் உடல் பருமனாக இருக்கிறாங்க அவ்வளோதானே அதை பற்றி ஒரு ஒரு அவேர்னஸ் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் இந்த உடல் பருமனால் மட்டும் இறந்து போயிருக்காங்க ஏன்னா இந்த உடல் பருமன் வந்து ஒரு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஓப்பன் பண்ணி எல்லா வியாதிகளும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா வாழ்வியல் முறைகளினால் வர வியாதிகளை வந்து வா வா வான்னு கூப்பிடுது அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த உடல் பருமன் பற்றி பேசுகிறோம் இந்த நிமிஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த நிமிஷம் மட்டும் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட பதிமூன்றரை கோடி பேர் உடல் பருமன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல் பருமன் அப்படின்றதும் ஒரு வியாதி தான் அப்படின்றத மனசில் வைக்கணும் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பற்றி நான் ஒன்று ஒன்றாக சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உடல் பருமன் ஏன் வருது இந்த லாக்டவுனில் நிறைய பேர் வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க ஸோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு குறைஞ்சு நம்ம எடுக்கிற உணவோட அளவு அதிகமானால் உடல் பருமன் வரும் இது ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிஸ் வேணும் அதை தாண்டி நம்ம ஒரு ஐநூறு கிலோ கலோரி இல்லை ஒரு ஆயிரம் கிலோ கலரி ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே என்னாகும் ஃபேட்டாக கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் வந்து டெபாசிட் ஆகும் அது வந்து எங்கே ஃபஸ்ட்டு படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் தான் வயிற்றில் தான் அப்டாமினல் ஒபிசிட்டி தான் நம்ம ஏஷியன் பாப்புலேஷன் அதாவது ஆசிய கண்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் இந்த உடல் பருமன் குண்டா இருக்கிறது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எல்லாம் வந்து ஏழு நாளில் உடல் எடை குறைவது எப்படி பத்து நாளில் உடல் எடையை பாதியாக குறைப்பது எப்படி இந்த மாதிரி நிறைய வந்து யூடியூப்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த ஷார்ட் டியூரேஷனில் வெயிட்டை குறைச்சி அதனால வர பிரச்சனைகள் நிறையா பார்க்குறனால தான் இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிப்பிங்லாம் நிறையா பண்ணி டயட்டும் கம்மியாக ரொம்ப கம்மியாக எடுத்து ஸ்கிப்பிங் ரொம்ப ப்ரொலாங் ஸ்கிப்பிங் பண்ணனால டிஸ்க் ப்ராப்ளத்தோடு வர்றாங்க அதாவது இந்த முதுகு எலும்புக்கு நடுவில் ஒரு ஜவ் இருக்கும் நமக்கு அந்த ஜவ்வு விலகி பிரச்சனை அதாவது நரம்பு வெளியில் வர்றதை அழுத்துறனால முதுகு வலி அந்த வழியானது அப்படியே காலுக்கு பரவுது ஸோ இதை வந்து நாங்கள் ராடிக்ல பற்றினு சொல்லுவோம் இந்த ப்ராப்ளத்தோடு ஒரு சில பேஷண்ட்ஸை பார்த்தனால தான் இப்போ இந்த பதிவு இப்போ பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமன் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒன்று நம்மளோட ஃபுட்டு எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் உணவு முறைகள் வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு அதில் இருக்கிற விட்டமின் ப்ரோட்டீன் மினரல்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடல் பருமன் வரும் வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிட்றோம் ஆனால் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ஹை கலோரி வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கீங்க நீங்கள் என்ன ரொம்ப அதிகமாக எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே இல்லவே இல்லை மேடம் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன் என்ன சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் சாயந்தரம் கொஞ்சம் சாதம் சாப்பிடுவேன் நைட்டு கூட நான் சாப்பிட மாட்டேன் மேடம் அப்படிம்பாங்க சில பேஷண்ட்ஸ் நான் காலையில் சாப்பிட்றதே கிடையாது மதியம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க சரி ரெண்டு வேலை சாப்பிட்ற பேஷண்ட்டுக்கு எப்படி வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஷின் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காஃபி குடிச்சிருப்பாங்க பிஸ்கெட்டு முறுக்கு சிப்ஸு இந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க ஸோ அதனால் என்ன இருக்காது பசிச்சிருக்காது அதனால சாப்பாடை வந்து குறச்சி சாப்பிடுவாங்க நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இட்லி தோசை சாதம் சாப்பிட்றது மட்டும்தான் உணவு சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுல நிறைய கலோரிஸ் இருக்கும் ஆனால் அதில் வந்து விட்டமின் மினரல்ஸ் ரொம்ப குறவாக இருக்கும் ஸோ இதனால தான் உடல் பருமன் வருது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து உடல் உழைப்பு நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலை தான் அதனால தான் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து உடல் பருமன் அதிகமாகுது ஸோ எந்த பாடி பார்ட்டில் நம்ம வந்து அப்படியே ஸ்டார்டிக்காக ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் அப்போ தான் உடல் எடை குறையும் நிறைய பேர் நான் வந்து நான் வாக்கிங் போகிறேன் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவர் வாக்கிங் போகிறேன் ஆனால் எனக்கு வெயிட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வந்து அந்த கொழுப்பு படிவு அதிகமாக இருக்குது அதில் வந்து நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ வாக்கிங்கில் வந்து நம்ம காலை மட்டும்தான் யூஸ் பண்ணி நடக்கிறோம் ட்ரங்க் மசில்ஸ்க்கு அந்த வயிறில் உள்ள மசில்ஸ்க்கு ரொம்ப பெருசாக எக்ஸசைஸ் கொடுக்கறதில்ல ஸோ இதுக்கெல்லாம் வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இதெல்லாம் செய்யும்போது தான் அந்த இடத்துல உள்ள ஃபேட்டை நம்ம மொபைலைஸ் பண்ணி வெளியில் எடுக்க முடியும் ஸோ உடல் பருமனாக இருக்கிறதுக்கு நம்ம ஹை கலோரி உள்ள ஃபுட்டை சாப்பிட்றோம் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்குது இது ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் ஃபுட்டு சாப்பிடும்போது தட்டில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்தாப்பில் உள்ள சேர்லையோ சோஃபாலையோ உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க இதனாலையும் உடல் பருமன் அதிகமாகுது ஸோ சாப்பிடும்போது சாப்பிட்றதுல கவனம் வச்சு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது பார்த்து நல்லா மென்று முழுங்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வயிறு ரொம்பிடும் ஸோ எடுத்துக்கிற ஃபுட்டோட அளவு குறையும் ஆனால் நம்ம டிவியை பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுட்டில் வந்து கவனம் இல்லாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு வாய் எக்ஸ்ட்ரா போனாலும் அப்படியே கலோரிஸ் அக்குமுலேட் லட்டாய் அக்குமுலேட் ஆகி ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ வெயிட் கெயின் ஆகுறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் ஸோ உடல் பருமனாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தாங்க காரணம் இது நம்மளால் முடிஞ்ச சரி பண்ணுற விஷயங்கள் தான் சரி பண்ணிக்கலாமா அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது நம்ம எப்படி நம்ம ஃபுட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்